வேற லெவலுங்க. புகழ் கேரக்டர் பார்க்குற எல்லாருக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லவா, அவ்வளோ பொறாமையாக இருந்துச்சு, அப்படி தூக்கி நிறுத்துற மாதிரியான ஒரு கேரக்டர், ரொம்ப நல்லா இருந்துச்சு. புகழினுடைய ஃபுல்லஸ்ட் பொட்டன்ஷியல் ஏதாவது ஒன்று வரணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்ல, இது அவருக்கான பெரிய பிரேக்காக இருக்கும். நீங்கள் ஆடியன்ஸ் சொன்ன மாதிரி புகழோட கேரக்டர் பயங்கரமாக இருக்குது, இந்த ஸ்க்ரீனில் பார்க்கப்படுது அப்படிதான் இருந்தது. எனக்கு எனக்கு தெரியும் புகழ் பயங்கரமாக பண்ணியிருக்காப்புல, ஸ்க்ரீனில் பார்க்கும்போது கரெக்டாக நான் சொன்ன வார்த்தை அவர் காப்பாற்றிட்டான்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் புகழ் இதுக்கு மேலே நிறையா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், வேறு லெவலுக்கு வர போகிறாப்புல, அது கேன் பண்ணி. புகழ்னா நான் இது வரைக்கும் இப்படி பார்த்ததே இல்லை, நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன், ஒரு ஃபன்னாக ஜாலியாக ஒரு கேரக்டரை பார்த்துட்டு இதில் ஃபுல்லாக ஒரு எனக்கு தெரியும் இதுக்கடுத்து அவருக்கு நிறைய வாய்ப்பு வரும்னு நானுமே நினைக்கிறேன். அப்புறம் இதில் என் ஃப்ரெண்ட் புகழ் எப்படி பண்ணியிருக்காரு, புகழ் சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஒரு டிஃப்ரெண்டான புகழை நீங்கள் பார்த்தீங்க, புகழ் பண்ணியிருக்காரு. புகழ் சார் வந்து செட்டில் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பார், குக்குத் கோமாளியில் எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருப்பார். ஆனால் வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் கேரக்டர். ஸோ சிரிச்சுட்டு இருந்தாலும் அவர் வந்து ஆக்ஷன் சொன்னோடனே செம்மையாக வேறு லெவலில் அவுட்புட் கொடுப்பார், அது எல்லாருமே செட்டில் இருக்கிற எல்லாருமே சொல்ல விஷயம். ஸோ ரொம்ப நல்லாச்சு. புகழ் உண்மையிலே பேசிட்டாருங்க. ஆக்சுவலி கௌதம் கார்த்திக் சொல்லியிருந்தார், நீங்கள் என் பர்ஃபார்மன்ஸை விட புகழ் பர்ஃபார்மன்ஸ் தான் எல்லாருமே பேசுவீங்க பாருங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தார். உண்மையிலே அதே மாதிரி தான், கிளைமேக்ஸில் புகழ் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும்போது உண்மையிலே எல்லோரும் அழுவ ஆரம்பிச்சோம், அழுவ வச்சுட்டாரு, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்துச்சு. புகழ் ப்ரோ சமயம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் அவரை வந்துட்டு ஜாலியாக பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப எமோஷனல் கேரக்டரில் எல்லாருமே அழ வச்சிருக்காரு கண்டிப்பாக. இப்போ புகழ் வந்து நாங்கள் ஆளுன்னு சொல்லுவோம், நான் ஆளுன்னு சொல்லுவேன். ஸோ ஆளு வந்து பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் இந்த சினிமா வந்து அவரை ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்கு. எஸ்பெஷலி அவர் இதுவரைக்கும் நடித்த படங்களே இந்த 1947 ஆகஸ்ட் வந்து அவருடைய முக்கியமான திரைப்படமாக இருக்கும். அதான் நல்ல பெர்ஃபார்மரு. ஸோ காமெடி இது அது அப்படிலாம் கிடையாது, எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே இப்படி ஒரு ரோல் கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க, அது சூப்பராக யூஸ் பண்ணிட்டாரு. அதுதான் அவர் ஒரு காமெடியனாக பார்த்துட்டு இந்த ஃபிலிம் வந்து அவர் காமெடியே பண்ணல இந்த ஃபிலிம் த்ரூ அவுட்டாக. ஸோ இட் வாஸ் எ வெரி நைஸ் ஃபிலிம் ஃபார் ஹிம் பிகாஸ் ஆஸ் அ ஆக்டராக வி கேன் சீ ஹிம் மோர் தேன் ஆஸ் லைக் நம்ம மற்ற டிவி ஷோஸில் அவர் பார்த்ததோட இந்த ஷோவில் அவர் ஒரு ஆக்டராக அவரை பார்த்தோம், இட் வாஸ் நைஸ். புகழ் சூப்பர் பண்ணாங்க, ஐ திங்க் இஸ் ஒன் ஆஃப் இஸ் ப்ராமினன்ட் ரோல்ஸ் அண்ட் இட்ஸ் அதே காமெடி இல்லாமல் ப்ராப்பர் ஸ்ட்ராங் கேரக்டர், ஐ திங்க் இஸ் டேலண்ட் பியூட்டிஃபுல். எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, எல்லாருமே புகழ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருந்தாரு.